Sanatkar பலத்துல தாரதமியம் கிடையாது அப்படின்னு கன்செப்ட் இருக்க, அதன் பிறகு விகல்பம் தான் நிறைய பிரம்மத்தேவர்கள் அவைகள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு விகல்பம் தான் பண்ணிக்கணும். ஆனால் காமிய கர்மாக்கள் தான் சொல்லியோ காமிய காமிய கர்மாக்கள காமிய உபாசனங்களோ இருக்கு, அவைகளுக்கெல்லாம் அதிகமா பணம் வேணும்னாக்கா அதிகமாக பண்ணிக்கலாம், அதிகம் வேண்டாம்னாக்கா குறைவாக பண்ணிக்கலாம். அதிக பணம் வேணும்னாக்கா நிறைய காமிய வித்தியோ உபாசிக்கலாம், குறைவாவே திட்டமா இருந்தா போதும் எனக்கு அப்படின்னாக்கா அங்க வந்து பண்ணா சமச்சியம் சமச்சியம் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு. அதன் பிறகு இப்ப இவர் சொன்னோ அந்த போன அதிகாரத்துல காமியாஸ்தி யதா காமம் சொன்னார், சௌச்சியம் காமியர் மாக்கள்ல சௌச்சியம் பண்ணுங்கிறோம், காமிய வித்தியர்கள் சேர்த்து அதிக பணம் வேணும்னு சேர்த்து பண்ணணும்னு சொல்ற. அதை வச்சிருந்து இப்ப மேல இதுக்கு முன்னாடி தமிழ் தாரணா இமாதிரி வந்து அதாவது 17 இந்த பாகத்துல அதுல கிறிஸ்துவர்த்தம் புருஷார்த்தம் அப்படின்றத பத்தி விசாரம் பண்ணி அந்த தீர்மானத்தில் இருக்க என்னையே சொல்லிருக்கோம். இப்பவும் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வாட்டி நினைக்கிறேன், கிறிஸ்துவர்த்தம் ஒண்ணு புருஷார்த்தம், அதாவது யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுனா கிறிஸ்துவர்த்தம், பலத்தை நடத்தி வைக்கிறது ஒரு பெரியோ பலத்தை பூர்த்தி காஞ்சி கொடுக்கிறது அடைய வைக்கிறது அது புருஷார்த்தம். அதாவது என்ன இப்ப வந்து யாகம் பண்றோம், அதுக்கு புரோடாஸ்தி யாகம் பண்றோம், பிரயாகாரியாசி யாகம் பண்றான், அந்த மாதிரி பண்ணான்னாக்கா அப்போ இந்த பிரயாகாரியெல்லாம் சொத்தமா இருக்கு, தனியார்களும் பலன் கிடையாது, தனியா பலனே கிடையாது, யாகத்தை பூர்த்தி பண்ண வச்சிடும், யாகத்தை பூர்த்தி பண்ண வச்சுன்னாக்கா அந்த யாகத்தினால பலன் நமக்கு கிடைக்கும். அதனால இது வந்து இது பேரு கிறிஸ்தவத்துவம் பேர் பூஷார்த்தம்னாக்கா ஒரு பலத்தை ஏற்பாடு பண்ணும் யாகமே பூஷார்த்தம், ஏன்னா அவன் சொர்க்கத்துக்கு வந்து யாகம், அதனால அது பூஷார்த்தம், ஒரு பலத்துக்கு இது சாதனமா இருக்கிறது பூஷார்த்தம், ஒரு கிரியைக்கு சாதனமா இருக்கிறது கிறிஸ்தவம். இது லோகத்துல இருக்கு வேற ஏதாவது மீமாம்சைகள் அதுக்கு உதாரணம் தமசேன அப்பஸ்தானையே பேரு ஜோதிஷவங்க இடத்துல மரத்தாலான தமசோன்னு ஒரு பாத்திரம், அதுல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஜோதி கொண்டு போய் எடுக்கணும், அதுக்கு பிரணயனம் அப்படின்னு பேர், அது எதுல வாங்கணும் தமச பாத்திரத்தினால பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கு. அப்புறம் கோதோவானின பசுராம அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, கோதோவானம் பால் கறக்கிற பாத்திரம் பித்தளை பாத்திரம், அந்த பித்தளை பாத்திரத்துல ஜலத்தை கொண்டு இருக்கணும் பிரணயம், அப்படி பண்ணா என்ன யோகம் அப்படின்னாக்கா நமக்கு பசு பலன் கிடைக்கும், கோதோவானின பசுராம வரும்போ ஜலத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு பாத்திரத்துல போட்டு கொண்டு போய் இருக்கணும், ரெண்டு பாத்திரம் சமந்த பாத்திரம் கோதோவனம் ஒரு பாத்திரம், இந்த சமந்த பாத்திரத்துல கொண்டு போய் இருக்கான்னாக்க அது கிரத்தம் கிரத்துவுக்கு அங்கமா இருக்கு, கோதோவனோட பாத்திரத்துல அதே ஜலத்தை கொண்டு போய் இருக்கான்னாக்க அது புருஷார்த்தம், ஏன்னா அங்க இருக்க வாக்கியத்தை கோதோவனின பசுராமத்திய பசுராமத்திய பசுரூப பலன் வேணும், கால்நடை கால்நடை வேணும்னாக்கா இந்த பலன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இதுக்கு பேர் புருஷார்த்தம்.
இதுவரையும் வந்துடும் கர்த்தர்த்தம் புதுசாக. இப்போ உத்தியர வித்தியாசமா, உத்தியர வித்தியன்றது கர்த்தர்த்தமாக புதுதார்த்தம் சார். ஒருபக்ஷி கர்த்தர்த்தம் தான் ஆனால் நியமையான அனுப்பித்தனம் விட்டுறக்கூடாது, பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஏன்னா அது பலன் தான் கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கை கோபித்து அது லட்சணம் புத்தியை வந்து பார்த்துக்கிட்டேன் குழந்தா இருக்கு. இது சமசய நாபத்தனை ஏற்பட்டு அது மாதிரி இருக்கு. சமத பாத்திரத்தினாலும் திறந்து கொண்டு போய் கை குழந்தா இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் அந்த புத்தியை நம்ம பார்த்துக்கிட்டேன். உதவணை துணையே அப்படின்றத பலன் இல்லை, பலன் இருக்கு பசுராமத்து அந்த மாதிரி இங்கே கிடையாது. அதனால இது கிறிஸ்தவமாகவே இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறான். வேதாந்திகளோ அந்த மாதிரி கிடையாது, இது வந்து புருஷார்த்தம் தான். ஏன் அப்படின்னா எதேன வித்தியா கரோசி ததே வீரியோத்தரம் பரதி அப்படின்னு இருக்கு. இந்த உத்தியோக உபாதனத்தை பண்ணினாக்கா இவனுக்கு கர்மாக்கள்லாம் தடையெல்லாம் இருக்கும், பலத்தை கொடுத்துருவாங்க. அதனால வீரியோத்தரத்தம் ரொம்ப பலத்தா இருக்கு. எந்த யாகத்தை பண்றோமோ அதுக்கு இது வந்து பலத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். அது பலன் இருக்கு. அதனால இது புருஷார்த்தம் தான் சித்தார்த்தம். புருஷார்த்தமா இருந்ததுன்னா காமியம் காந்த கர்மாக்கள்லாம் நியம நியதமா பண்ண வேண்டாம். பன்னெண்டே மூணு அவசியம் இல்லை, காந்த கர்மாக்களை நியதமா பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால அநியமம் இப்ப இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தான் இந்த சித்தாந்தம் பண்ணிட்டோம். இப்ப அதையே மேல சில ஆட்சேபங்களை கொண்டு பூர்வபக்ஷி இந்த கடைசியாக இருக்கிற ஆட்சேபிக்கிறோம். நியமையான பண்ணிதான் ஆகணும். நீ சொன்னது கோபோன விழாவுக்கு துணை ஏற்று அந்த மாதிரி நீயும் பலன் இருக்குன்னு சொன்ன அதுவே இருப்பான். அதனால கிடையாது, அதுதான் கிடையவே கிடையாது, பலனே கிடையாது. வேற என்ன இருக்கு அப்படின்னா வெறும் புத்தீர உபாசித்த அப்படின்னு வாக்கியம் இருக்கு. புத்தீரித்த உபாதனம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லிருக்கு. அதனால இந்த இடத்துல பலன் சொல்லலையே, பலன் சொல்லல, பலன் சொல்லாததுனால சமசேராம துணையை திருச்ச அந்த மாதிரிதான் வச்சுக்கணும். இது வாசிக்கணும் போதவுடைய அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி கிடையாது. அதனால புருஷார்த்தம் இல்லை அப்படிங்கிறத இப்ப ஆட்சேபிக்க அந்த புருஷார்த்தத்துல வராது. அதுக்கு நிறைய ஏற்றுக்கொள்ள சொல்ற ஏன் அப்படின்னா போதோவனையின பசுராமத்து துணையத்து கொஞ்சம் ஒரே வாக்கியம் போதவனையின பசுராமத்திய போதவகுணன்றது ஒரு திரவியம் ஒரு வஸ்து கிட்டாபாத்திரம். அதனால ஜலத்துணையினம் பண்ணினாக்கா பசுரூப பலன் கிடைக்கும். அங்கே பசு பலன் சொல்லப்பட்டிருக்கு அந்த வாக்கி தெரியுது. ஆனால் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா வாக்கி இருக்கு பாருங்க, அதுல தன்னுடைய வாக்கியத்துல சொல்லல, இன்னொரு வாக்கியத்துல தான் சொல்றது. எதே வித்தியாசி அதே வீரிய வஸ்திரம் போகிறது வேற வாக்கியத்துல தான் சொல்லப்பட்டது. அதனால இது ஒரு விஷயம், இது ஒரு இது வேதம். அந்த கோதவன வாக்கியம் மாதிரி இந்த உத்தியோக வாக்கியம் வராது. அந்த வாக்கியத்துல பழஞ்சிடல வேறே சொல்றது வரவே வராது. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நடக்கு கோதவன வாக்கியத்துல பசுராமச்ச பிரணையே அப்படின்னு விதிப்பத்தியா இருக்கு. விதிப்பத்திய விதிப்பு விதையும் என்ன அர்த்தம் தெரியாத சொல்றது, தெரியாத சொல்ற விதிப்பத்தியானது.
அதனால விஜய் சுத்தி இருக்கு. ஆனா எதை விருத்தியாக கூடியோ கரவதி அப்படின்னு அது விதிப்பது இல்லை, வர்த்தமான நிர்தேசம் நிகழ்காலத்து அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஆர்டர் இல்லை, உத்தரவு கிடையாது. அது இரண்டாவது விஷயம். ஏன்னா இன்னொரு வாக்கியம் இருக்கு, எஸ்ய பர்ணவி ஜுஹு பரத்ரி நேச பாபம் ஸ்லோகம் சொல்லுவார். எந்த எஜமானனுக்கு பலாச மரத்தால் ஆன ஜுஹுங்கிற பாவம் பண்ணத்துக்கு ஒரு பாத்திரம் சாதனம் கரணி மாதிரி இருக்கும், அந்த பாத்திரம் பராதோஷத்தான அணுவாயிலோ பலசு அது அர்த்தமான உத்தேசம். அவனுக்கு பாப பாப நிந்தாசனங்கள் பாப சத்தங்கள் நிந்தாசனங்கள்லாம் அவன் கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் அப்படின்னு அங்க இருக்கு அர்த்தமான உத்தேசம். அந்த அர்த்தம் பாபவசனங்கள் நிந்தாசனங்கள் பெய்ய பெய்யறதெல்லாம் ஆனா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆனா அர்த்தவாதம் சொல்லிட்டா பரவாயில்ல கஷ்டம் தான். பர்ணமையினாக்கா பலாச வருஷத்தால ஆனது அது அவனுக்கு சுகு பாத்திரமா இருக்குதோ அது அந்த பாத்திரத்தால பண்ணினான்னாக்கா அவனுக்கு நிந்தாசனா வராதுன்றதுனா அர்த்தவாதம் உண்மையான அர்த்தம் இல்லைன்னா நியமனத்தை நம்மளா வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த எதை வித்தியா கரவதி அதே வித்திய உத்தரம் பவதின்னு இருக்க கரவதி பவதின்னு என்னது அப்படின்னு கேவலம் அர்த்தவாதம். அதனால தான் அர்த்தவாதம் தான், அது உண்மையான விஷயம் கிடையாது. அதனால புருஷார்த்த சோதனம் கிடையாது, புருஷார்த்தம் இல்லை அர்த்தவாதம் தான். ஆகவே எப்படி பராதோஷத்தாலான ஜுஹு ஜுஹுன்றது ஹோம சாதனம் ஒரு பாத்திரம், அது எப்படி ஹோமத்துக்கு அங்கமோ அந்த மாதிரி இந்த கீத உபாதனமோ யாகத்துக்கு அங்கம் நீமே அங்கம் கிருத்தம் கிருத்தம் இருக்கிறது. அந்த மாதிரிதான் இது கோதவன வாக்கியத்துக்காரணம் வைஷங்கு கீத உபாதனத்துக்கு ரெண்டாவது வேறுபாடு. கோதவன வாக்கியம் வேற மாதிரி, இந்த வாக்கியம் கீத உபாசன விஷயம் வேற மாதிரி அப்படின்னு. இன்னொரு விஷயம் இருக்கு, உத்கீதம் உபாசீதம் திவ்யா சுத்தி ரெண்டாவது வருஷம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், உத்கீதத்தை குறிச்சு உபாசனம் விதிக்கப்படுகிறது. உத்கீதம்ன்ற சொல்லப்படக்கூடிய ஒரு சாமா அப்படின்னு அல்லது உத்கீதம் யாபிச்சிருக்கு அதுல பணம் ஓடுறது ஒரு அங்கம், அந்த பணம் ஒரு அவயம் அவையும் சொல்லலாம். அதை உத்தேசித்து உபாதனமானது விதிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். உபாதனம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தாது. அதனால இது சாட்சாதாவே வித்தியைக்கு அங்கம், இந்த வித்தியான வித்தியத வித்தியானது அங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றது. ஏன்னா உத்தியதம்ன்றது கர்மாவுக்கு அர்த்தம், அந்த உத்தியதத்துக்கு உபாசனம் அங்கம், ஆகவே கர்மாவுக்கு அங்கம் உத்தியத உபாசனம். நீங்க அதை அன்னைக்கு சொன்னோம் அப்படி பண்ணிக்கணும். அது அதனால இந்த உபாசனம் உக கர்மாங்கிறதான் கோதவனாவது பிணைய தப்பிக்கிறேன். அது ஒரு கோதவன பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு அப்புறம் பண்ணணும் பண்ணாக்கா பசுர பணம் வருவாங்க. அதனால அதுல வந்து வேற எதுவும் இல்லை, எதுவும் பசுரூப பணம் தான். ஆனால் இந்த உத்தியோதனை அப்படி இல்லை, இது ஒரு வைஷம்யம். கோதவன வாக்கியத்துக்கும் உத்தியத வாக்கியத்துக்கும் ஒரு வேற்றுமை வேறுபாடு அது இருக்கிறது. அந்த மாதிரி இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்கு, மொத்த உத்தியதம் இல்லாமல் அதாவது உத்தியத உபாசனம் இல்லாம ஒரு யாகம் பண்றானா அப்படி பண்ணி நான் வச்சுக்கோங்க. துருக்கீதம்னு பேரு,
ஜோக்கீதம் அப்படின்னு பேரு. அதனால என்ன பண்றாங்க, அந்த கோத்திர சோதனம் போத்தா இருக்காங்க அவங்களாம் ஏதோ பண்றது அது அந்த மாதிரி பண்ணினாக்க அந்த உத்தீதம் இல்லாத பண்றதுன்னு இருப்பாங்க. உத்தீதம் இல்லாத பண்ணாக்க அதுக்கு துருக்கீதம்னு பேர். உத்தீதம் அற்றது துருக்கீதம், மோசமானதுன்னு அர்த்தம், துஷ்டமானதுன்னு அர்த்தம். உத்தீதம் இல்லாதது துஷ்டமானதுன்னு அர்த்தம். அது அது மாதிரி கூடாதான். அதுக்கு பரிகாரமாக இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி சொல்றது பிராயச்சித்த மாதிரி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பிராயச்சித்த மாதிரி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது வந்து கீதத்தை பண்ணாம இருந்தா கூட பிராயச்சித்தம் பண்ணினதுனால அது சரியா போயிருக்கும். சாரத்தியம் பிராயச்சித்தம் பண்ணாததுனால பண்ணாட்டாக்க அது கட்டுப்படுமா அந்த கிரியை. ஆனா இங்க பிராயச்சித்தம் பண்றாருக்கு அந்த பிராயச்சித்தம் பண்றதுனால இது வந்து துருக்கீதம் கூட நல்ல உத்தீதமா மாறிடுமா, துருக்கீதம் கூட நல்ல உத்தீதம் அப்படின்னு ஆயிடும். ஆதரனால அதை பார்த்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம், இந்த மாதிரி கோத்ர சதனாத் ஏவாதி துருக்கீதம் அனுசமாகறது. அதாவது ஒருத்த வந்து இதை பண்றான், ஹோதா ஒரு காரியம் பண்ணணும், அந்த செயலை வச்சு உத்தீதம் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு சமாதானம் பண்றாங்க. துருக்கீதம் பேரு, உத்தீதம் இல்லாத உபாசனத்துக்கு துருக்கீதம் பேரு. அந்த மாதிரி பண்ணினாக்க தோஷம் அது, அந்த தோஷம் வரக்கூடாது, தோஷம் வரக்கூடாது. அதுக்கோசரம் கோத்தா இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க அந்த செயலை வச்சு அவரை பண்ற காரியம் ஹோமங்கள்லாம் பண்றது, அதை வச்சு உத்தீதம் இல்லாம பண்றது. உத்தீதம் உபாதனை இல்லைன்னாக்கா இந்த ஹோதா ஹோமம் பண்ணாக்கா அதனால அது சரியா போயிட்டான். உத்தீதமானது உத்தீதம் இல்லாத பண்ணது கூட உத்தீதம் பண்ணதா இருக்கும். அது என்ன அர்த்தம், எப்போதும் உத்தீதம் பண்ணணும்னு அர்த்தம். உத்தீதம் எப்போதும் பண்ணணும்னு அர்த்தம். ஆதரனால இதுவும் ஒரு வைஷம்யம், அவசியம் உத்தியோகத்தை பண்ணிதான் ஆகணும். உத்தியோகம் பண்ணாக்க தோஷம் அது, ஆகவே இது ஒரு தோஷம். அதனால அவசியம் கர்மாங்கமாக தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி இன்னொன்று உபாதன குணம், உபாதனத்தை ஆசிரியத்திருக்கிற பிரணவம், அதுக்கு அப்படி பண்ணினாதான். அதாவது நினைக்க ஓமிக்கிறது லட்சணமிக்கிறது வாசித அப்படின்னு பிரணவம், அந்த பிரணவம் உபாசனத்தோட கூட பிரணவம், உபாசனம் பண்ணப்படுகிற பிரணவம். அதுலதான் எல்லாமே இருக்குது, எல்லாமே அதுலதான் இருக்குது. என்ன அர்த்தம், உத்தீதம் உத்தீதம் பிரணவத்தை பண்றான், பிரணவத்தை உத்தீதமாக நினைச்சிட்டு உபாசனம் பண்றான். ஓம் அப்படின்னு இதுல சொல்லும் பாங்க, ஓமிக்கு ஓமிக்கு சம்சதி இந்த மாதிரி வாக்கியம் வரும், வாக்கியம் நிறைய வாக்கியம் இருக்கு அந்த இடத்துல. அதாவது என்ன ஓம் அப்படின்னு பிரணவத்தை வச்சுட்டு இது பண்றான், உபாதனம் பண்றான், ஓம் பிரணவத்தை வச்சுட்டு பஸ்திரத்தை பண்றான், தோத்திரத்தை பண்றான், இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு.
உணவுக்கு வச்சிருந்துக்கா ஆசிரமம் பண்ணணும், உணவுக்கு வச்சிருந்துக்கா கஷ்டம் பண்ணணும், உணவுக்கு வச்சிருந்துக்கா தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஓமித்து ஆஸ்திரி, ஓமித்து சம்சதி, ஓமித்து காயத்ரி அப்படின்னு இருக்கு. உணவுக்கு வச்சிருந்தேன் சொல்லணும், உணவுக்கு வச்சிருந்தே என்ன சொல்லணும்னாக்கா அந்த பிரணவருக்கு தகுந்தோ அதுதான் ஆசிரியம். உபாதனத்துக்கு ஆசிரியர் மாறி அதை வச்சுட்டு பண்ணணும். இந்த மாதிரிலாம் குணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன ஒரு உபாதனம் பண்றது, ஒரு யாகம், யாகத்துக்கு அங்கம் உத்தீதம், அந்த உத்தியோகத்துக்கு அங்கம் பாசனம், அதுக்கே இவைகள்லாம் இருக்கு. அவைகள்லாம் சேர்ந்து பண்றதுன்னு சொன்னதுனால இதெல்லாம் இந்த உபாசனமானது எப்பொழுதும் பண்ணிட்டே இருப்பான் உத்தியோக உபாசனம். அதனால நியமையில கிறிஸ்துவ கிறிஸ்துவந்தமாக இருக்கும், கிறிஸ்துவம் கிறிஸ்துவுக்கு அங்கமாகத்தான் இருப்பான். இந்த மாதிரியாக இந்த உத்தியோக உபாசனம் தகுந்தா அது நியமையில அங்கமாக இருக்கும் அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு சமாதானம் அது தப்பு, அது தப்பு. ஏன்னா நம் வாக்கியத்துல சொல்ல என்ன சொன்ன அந்த ஏழு லட்சம் தீரம் உபாசனை வாக்கியம் பாருங்க, அந்த வாக்கியத்துல இந்த மாதிரி சொல்லப்படலை, பலன் சொல்ல அவசரம் தான். ஆனால் எதேவ வித்தியாகிரோதி தவேவ வீரியவத்திரம் போது வாக்கியம், அந்த வாக்கியத்துல இங்க வந்து பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு விஷயம் இருக்கு, அவன் என்ன சொன்னா எத்த பண்ணமை மீது ஊர் பாதி பாப ஸ்லோகம் சொன்னாச்சு, பாபகம் ஸ்லோகம் சொன்னாங்க. எவனுக்கு எந்த எஜமானனுக்கு பராதோஷத்தால் ஆன ஜூ பாத்திரம் இருக்கோ அவன் பாப வசனங்கள் நிந்தா வசனங்களை கேட்க மாட்டான். அந்த மாதிரி இந்த வாக்கியம் பவதி கரோதி இருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு புறபட்சி சொன்னான். அதுக்கு சமாதானம் பார்க்கிற அதுவே தப்பு. அந்த இடத்துல எஸ்ய பண்ணமையி அப்படின்னுட்டு முதல் வேட்டன. ஆனா இங்க என்ன தெரியுமோ எதேவ வித்தியா கரோத்தின்னு இருக்கு, வித்தியான்றது வித்தியா எதேவன் வேற ஒண்ணு இருக்கு, எதே வந்து எது வித்தியா கரோத்தி அப்படின்னு சொன்னதுனால எதுன்றதுனால அது முன்னாடி எது சொல்லப்பட்டதோ அது அது எது உத்தீதம் உத்தாசித்த அதை ஆரம்பிச்சுட்டோ முடிக்கிட்ட எதே வித்தியாக்கிறது மின்னாறு சொல்லப்பட்ட உபாசனம் உத்தீத உபாசனம். அந்த உத்தீத உபாசனத்துக்கு இது எதேவன் சொல்றது, எந்த உத்தீத உபாசனத்தினால பண்றானோ அப்பதான் வீரியோத்தனம் பலவத்தா இருக்கும். அதான் இன்னொரு வாக்கியம் ஒன்று சொல்லு, உபே அப்படின்னு இருக்கு, எஸ்தத் வேத எத்தனை வேத எத்த வேத, அதாவது ஒருத்தன் தெரிஞ்சுன்னு பண்றான், இன்னொருத்த அந்த வித்தியாசத்தையே பண்றதில்லை தெரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அது முன்னாடியே சொல்லிருக்கோம் அந்த அதிகம் இல்லை. அதனால ஒருத்தன் பண்ணுவான், அதாவது உத்தியோக வித்தியை தெரிஞ்சுட்டு உபாசிப்பான், இன்னொருத்தன் உத்தியோகமாக தெரிஞ்சுட்டு பண்ணாம ஒப்புவான், ரெண்டும் இருக்கே. அதனால பண்ணதும் இருக்கு பண்ணாம இருக்கிறது இருக்கு. அதனாலயே நியமம் இல்லை, நியமம் இல்லை. அவன் எதையோ வித்தியா குணாதிருஷ்ணி அது மாதிரி வித்தியா கருதி கரோதின்றது இது அது வர்த்தமான தேதினா கேள்வியே கிடையாது, நமக்கு அபூர்வமான விஷயம். அதனால விஜய்தான் அது அப்படின்னு இருக்காது. திருத்தியாக பக்தி திருத்தியாக பக்தி பல சாதனம், மனசுக்கு சாதனமா இருக்கு. போதவானையே நம்ம சொல்லுவாங்க போதவானேன்னு தெரியாத பற்றி, அது மாதிரிதான் இங்கேயும் வித்தியா அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே உடையது, அதனால புருஷார்த்தம் தான். ஆனால் பண்ணதாயா ஏன் பலாத வருஷத்துக்கு முடியும் அப்படின்னு அங்க
திதியாக பெற்றிருந்தார். கேவலம் திதியாக இது பகவான் பகவான் ராமஹா திருஷ்டதின்னா ராமஸ்தி ராமஹா திருஷ்டதின்னாக்கா அது என்ன அர்த்தம்? ராமனுக்கு ராமன் இருக்கான் அவன்தான் இருக்கான். அது மாதிரி அது பரணமி அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க சொல்லப்பட்டது என்னன்னாக்கா வித்யா அப்படின்னு. அதனால பணத்துக்கு சாதனமாக இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே தெரியுது. ஸ்பஷ்டமா தெரியுச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால போதோகனே அவசரமாக போதோகனே அங்க இங்க வித்யான் இருக்கு, அங்க பசுதாமசியம் இருக்கு, இங்க வீரவர்த்தரம் கரவத்தையும் இங்க இருக்கு, அந்த பனையாத்தையும் இருக்கு. நீ ஒரே வாக்கியத்துல இங்கே ஒரே வாக்கியம் தான். எப்படி அனுகர்ஷம் அந்த உத்தீன உபாதி தான் இருக்கு. அது எதையான சதத்தினால எழுக்கப்படணும் ஆகர்ஷிக்கப்படணும். அதை இருக்குன்னு வந்து கேட்டுக்கணும். இதை பற்றி இந்த பின்ன வாக்கியம் ஒரே வாக்கியம் ரெண்டு வாக்கியம் நினைக்கலாம் வேண்டாம். தெரிஞ்சுக்கணும் எது முக்கியமோ அதனால எடுத்துக்கணும். எது முக்கியமோ அதுதான் எடுத்துக்கணும். விஷயத்தை விட்டுட்டு நேரம் எதுவும் போகக்கூடாது. அது ஒரு வாக்கியமோ நாலு வாக்கியமோ எப்படி இருந்தாலும் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கணும். நமக்கு தேவை என்ன? இந்த ஜீத உபாதனமானது புருஷார்த்தமாக கஷ்டப்படுத்தணும். நீ கஷ்டப்படுத்தோம்னு சொன்னேன், அது புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் எங்க வருது? எப்படி வருதுன்ற நீ உடிக்கிற நான் எங்க உடிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த வாக்கியத்தினால. இதோ இந்த வாக்கியம் எது வாக்கியம் அப்படின்னு எதே வித்தியாக வித்தியாசம். அதே மாதிரி நீ இன்னும் சொன்ன சொன்னாவன் தன் வாக்கியத்தில் இல்லை, தன் வாக்கியத்தில் இல்லைன்னு தெரிஞ்சு கிடையாது. விதி பிரச்சனை இல்லைன்னா விதி பிரச்சனை இல்லாட்டா என்ன குறைச்சு விதி பிரச்சனை இல்லாட்டா கூட நாம வந்து அபூர்வமான விஷயம் உண்டு. தெரியாத விஷயத்தை சொன்னாக்கா விதி பிரச்சனை இல்லாட்டா கூட விதி பிரச்சனை இருக்கிறதா கற்றுக்கணும். அதெல்லாம் சொல்றதுக்கு அதிகம் அமைச்சிடாது. ஏற்கனவே நாம சொல்லிருப்போம். அதனால அந்த தோஷமும் சரியா போயிடுது. அது மாதிரி இந்த மாதிரி இந்த தித்யா சுத்தியில சாட்சாத் உபாசனம் இருக்கு. அதனால நாங்க வச்சுக்கிறோம் உபாசனம் அங்கம்தான். எப்படிப்பட்ட அங்கம்? புருஷார்த்தமான அங்கம். அதாவது பலன் இல்லாத யாகத்துக்கு ஒன்றுதான் அங்கம் அப்படின்றது இங்க இல்லை. அது கிடையாது புருஷார்த்தத்துக்கு, அது கிடையாது புருஷார்த்தம் இல்லைன்னு சொல்லல. புருஷார்த்தம் தான், ஆனால் கர்த்தத்துவம் நீ சொன்னவர் அதை ஒன்றுதான் கண்டனம் பண்றாங்க. அதனால எந்த விஷயமும் நீ அப்புறம் சொன்ன போத்திர சொன்னார் அப்படின்னு சொன்னான். அந்த அதாவது என்னன்னாக்கா முக்கியம் இல்லாம பண்ணா கூட உனக்கு பலம் கிடைக்கிறது அப்படின்னாக்கா போதாவை கொண்டு அந்த உத்தியம் இல்லாம பண்றதுக்கு பிராயசி பண்ணாரு பரிகாரம். அந்த பரிகாரம் சொல்றது அப்படின்னு அவங்க சொன்னான். இன்னொரு வாக்கியம் இருக்கு. பிரம்மா இந்த ஹோதா உத்காத இவன்லாம் தான் உத்தியோகத்தை பண்ணணும். அவன்லாம் பண்ணலைன்னா கூட பிரம்மா அவர்களுக்கு கொண்டு போனா கூட இவருக்கு எல்லாம் கிடைச்சி விட்டது. அதனால உத்தியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உத்காதா உத்தியோகத்தை அனுப்பிக்கணும், காணம் பண்ணணும், அவன் உபாசனம் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணலேன்னு சும்மா பண்ணவே இல்லை. பண்ணிட போகுது பிரம்மா ஆச்சாரியோ அவர் பண்ற காரியத்தினாலேயே எல்லாம் அறிவியன பதிச்சுங்க. ஆச்சரிய பண்றதுனால துருத்தீதம் நல்ல உத்தீதமா மாறிடுச்சுன்னு சொன்னேன். இதை நாங்க என்ன சொல்றோம்? உத்தியாசம் உத்தீதமே அனுப்பிக்கல, யாருமே எதுவும் பண்ணல. பிரம்மா பண்ற காரியத்தினாலேயே இந்த எல்லாருக்கும் பலன் சொல்றது அப்படின்றக்கே அப்போ உத்தியமே இங்க இல்லையே, அதுக்கு நீ என்ன சொல்லணும்? ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கோன்னாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா போயிட்டே இருக்கும். ஆகவே எல்லாத்தையும் வளர்த்து பார்த்தாக்கா இது புருஷார்த்தமாக கர்த்தர்த்தம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நாம் சேர்க்கிறேன். இப்போ
போகம் பார்க்கணும். தத்தித்யாசுதாந்திருக்கு பலதர தமதாம் வாரயித்வா புரங்காது பிராகுத்த உத்கீத வித்யா பரமத புனராட்சிப்பிய காரீகரதி மா பூதித்தம் ஸ்வவாக்கியே பரமிக துணத பர்ணமையாதிநீதி ஸ்பஷ்டா கல்வத்ர வித்யா பலகரணதையா போன அதிகாரம் பரியந்தம் அந்தந்த வித்தியங்கள் தத் வித்யா அக்ஷர வித்யா சார வித்யா எவ்வளவோ வித்தியங்கள் அந்த வித்தியெல்லாம் தாந்திர பல தர தமத்தான் அவன் சொன்னா புரபக்ஷி உபாசன ரூபம் உபாசன பலன் உபாசன சோதனா உபாசன சப்தம் இவையெல்லாம் கொண்டு சாமக்கிரியத்தை சாமக்கிரிய வேதம் இருக்கிறதுனால இவையெல்லாம் வேற வேற உபாசனம் வேற வேற உபாசனம் அது நிகழ்ப்பில் சமைச்சேன் ஏன்னா பலனே வேற 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 உபாசனம் நாம ஒத்துட்டோம் அதுக்கு வேற வேற பலன் இருக்கு பல தாழ்வு இருக்குன்னு பூரபக்ஷி அத பணத்தை ஆரம்பத்தை கண்டிச்சுட்டோம் சாதிருக்கு வித்யா வித்தியைக்கு அந்த குணங்கள் இந்த வித்தியைக்கு இத்தனை குணம் அந்த அந்த வித்தியைக்கு அத்தனை குணம் தான் அதெல்லாம் வச்சு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பணத்தை ஆரம்பம் அவங்க என்ன அதெல்லாம் வாரகிப்பா அதெல்லாம் பணத்தை ஆரம்பம் கிடையாது பிரம்ம வித்தியைக்கு ஒரே பலன் சம்பூர்ண பிரம்ம வித்தியை தான் பிரம்ம பிராப்தி தான் அதனாலதான் சிவராசு பிரகாரத்தில் பரிபூர்ண பிரம்மாணுபவ அதிகாரமே ஒரு அதிகாரம் அத்தான் தோஷனத்தில் பார்க்கிறார் 22வது அதிகாரம் பார்ப்போம் பரிபூர்ண பிரம்மாணுபவம் அதனால இந்த உபாதனமானது என்ன பண்ணணும்னா எந்த உபாதனமானாலும் பரிபூர்ணமான பிரம்மத்தை நமக்கு திருப்பிடணும் அதனால பூர்ண பிரம்ம பிராப்தி தான் அந்த பலன் அப்படின்னு எனக்கு அதனால பூரபட்சி சொன்னதை பாரணம் நிவாரணம் பண்ணிட்டேன் நிராகரிச்சுட்டேன் பாரு எத்தனையோ எடுத்துள்ளே ஆக அதன் பிறகு அதன் மாதிரி என்ன பண்ண போற இந்த அதிகரணத்தின் அர்த்தம் இந்த யதாசிரிய பாவாதிகரணம் இந்த அதிகரணத்தில் பிரசங்காத்து அந்த பல விசாரத்தை பற்றி பண்ணணும் பிரம்ம வித்தியைக்கு ஒரே பலனா பிரதேர பலனா அது மட்டும் இல்லாமல் சமச்சயமா இப்படிலாம் என்னென்னவோ பண்ணிடும் அந்த பிரசங்கத்தினால அதோட தொடர்ச்சி தொடர்ச்சி இது பிரதான விஷயம் இல்லை ஏற்கனவே சொன்னதான் அது திருப்ப திரும்ப இது பண்ற அதனால இந்த அதிகாரத்தில் பிரசங்கான பிரசக்தான பிரசக்தான் வராது அதே பிரசங்க சக்கர் நிறைய இடத்துல மாதிரி பிரிச்சு பார்த்தோம் அப்ப என்ன பண்ற அப்படின்னு பிராகுத்த முன்னாடி சொல்லப்பட்ட எங்க தண்ணீர்காரன் அணி வாங்கிறனும் அதிகாரத்தில் இந்த பாடத்தில் அதுல பிராகுத்த வித்யா வித்தியது வித்யா படம் அந்த அங்க சொல்லியிருக்கிறவர்கள் தடை இல்லாம இருக்கிறது இதுதான் வீரியோத்தரப்பம் அதுதான் இந்த வித்தியது வித்தியைக்கு பலம் பலம் இருக்கிறதுனால நியமமா பண்ண வேண்டாம் அணியத்துதான் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கோம் தன்னிருக்கா அணியமாக அப்படின்னு அத புனக ஆட்சிக்க திரும்பவும் ஆட்சிப்பு ஆட்சேபம் பண்ற அத சிருஷ்டி சிஷ்டது அங்கே யதாசிரியமாக சிஷ்டரஸ்த சமாஹார குணசாதாரண நாலு அந்த சூத்திரங்கள்னால அந்த நாலு சூத்திரங்கள் அவைகளை கொண்டு
Akşut diye. Durum da akşam. Mubazi denen Mubazi denen bir durum da böyle. Bunun adına Mubazi denen anlayın da vardır. Ne böyle? Falan gibi böyle. Pistir etki. Tamam ağrı. Tamam ağrı. Yorup Vada பண்ற karitesi içinde durup yürüttüğün sakit yürüyorum ayırır. Nalla yürüyorum mahtırır. Anan neyim o sanan. Anan bunu sağlar ne sütü. Ağırı aşıramın, toptırın, sastırın, yenilen pınavı tıkıldı sanırım. Anda pınavı mağırdı, ubazanı tıkıldı, yürü ubazanı tıkıldı. Ağırı pınavı tıkıldı, பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி அக்ஷயம் பண்ணி அதெல்லாம் கொண்டு அக்ஷயம் பண்ணி அக்ஷயம் பண்ணி காடி கழுத்தி அந்த அக்ஷயத்தெல்லாம் பண்ணி திருப்பி பதில் சொல்லி அதை தடக திடீகரணம் பண்ணி திருப்பி தடம் பண்ணணும் முன்னாடி சொன்னது சாமான்யமாக இப்போ திருடமாக சொல்ற அது சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா நியமமா கர்மா அங்க வந்து இருக்கா இதை ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களுமே கர்மா அங்க வந்து இருக்கும் அந்த மாதிரி சொல்ல கூடாது என்ன கர்மா அங்க பண்ணிச்சே கர்மா பிரம்ம வித்தியை பண்ணிச்சே பிரம்ம வித்தியை கர்மம் அப்படிதான் வச்சுக்கணும் அதை சொல்றது அதனால அந்த விஷயத்தை சொல்றேன் அவன் என்ன கேட்டான் போதவும் நேரம் நமக்கு துணை ஏற்பட்டு அங்க பலன் தன் வாக்கிய வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கு நீ சொல்றதோ என்னது உனக்கு உத்தியதம் உபாசித்த அந்த உபாசி சேர்ந்த வாக்கியத்துல பலனை சொல்ல பண்ணியே தன் வாக்கியத்துல பலன் சொல்ல பண்ணி வேற வாக்கியத்துல எதே வித்தியாக போட்டி அதே வீடு எத்தனை போட்டி அங்கதான சொல்ல போட்டுருக்கு ஆனால் இது எப்படி வந்து பூரணத்து மாறணும்னு கேட்டான் அதுக்கு பதில் வாக்கியே பலம் முக்தம் மாபுரம் இடத்துல எப்படியான தன் வாக்கியத்தில் பலனே சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி பிரகடனத்தில் பலம் சொல்லப்படல சொல்லாட்ட போட்டுவேன் அந்த சொல்லாட்டாலும் சொல்ல வேண்டாம் ஏன் அப்படின்னு வர்த்தமானோக்கு தோட்டி லட்சபர்ணம் ஈதுகூர் தோட்டி அப்படின்னு இடத்துல பவதி சிவனோதி இதெல்லாம் நிகழ்காலத்தில் சொல்றது நிதி பிரத்தியம் வந்தா பவே பூயா வைத்தவியம் அப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி சொல்லப்படலை எனவே பவதின்னு எஸ் பரணமையும் எந்த ஒரு எஜமானனுக்கு பராத வட்சத்தாலான ஜுகு பாத்திரம் இருக்குதோ பவதி அப்படின்னு வர்த்தமான உத்தேசம் கேட்கான் அந்த மாதிரி இருக்கு எப்படி வித்தியா கரோதி பவதி வீரியோத்திரம் பவதி அப்படின்னா இருக்கு அந்த மாதிரி இருக்குது அதனால இதெல்லாம் கிரசுக்கு தான் அங்கம் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படி சொன்னா கூட கிரசு உட்கார்ந்து அதாவது இந்த பவதி கரோதி சுண்ணோதி எல்லாம் வர்த்தமான உத்தேசம் அந்த வர்த்தமான உத்தேசம் இருந்தால் கூட அப்படி இருந்தாலும் வர்த்தமான உத்தேசம் என்னது இந்த ஸ்ருதி இருக்கு ஸ்ருதிங்கிறது எப்படி போத வகையின பசுதாமஸ்து அப்படின்னு இருந்த அந்த மாதிரி எதையவே வித்தியா கரோதி வித்தியா முனாபதி போத வகையினுக்கு முனாபதி அங்க பசுகாமத்திய இந்த வீடு எடுத்துறப்ப ஒன்னே ஒண்ணு அங்க விஜயபத்திய எடுத்து துணவே இது துணையே அப்படின்னு விஜயபத்தியம் அங்க இருக்கு இங்க விஜயபத்தியம் இல்லை விஜயபத்தியம் இங்க இல்லை அங்க இருக்கு அதுதான் பேதம் ஆனால் அப்பூர்வமான இது வரையும் தெரியாத விஷயத்தை சொன்னாக்கா வர்த்தமான நம்பிக்கை இருந்தால் கூட அது இது பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை
அங்க பரமனையின முதல் விபத்து, இங்கேயோ வித்தியா அப்படின்னு மூணாவது விபத்து, ஏன் வித்தியாசத்து மூணாவது விபத்து, ஏ வித்தியாசத்தை பத்தி. அதனால அது இங்க நமக்கு அனுப்பப்படாது, அவாளுக்கு அனுப்பப்படுங்க, நமக்கு அனுப்பப்படும் வித்தியாக விபத்து இருக்கு. அங்கேயோ பரணமையின்னுட்டு பிரதமா விபத்து, வித்தியாக விபத்து என்ன பண்ணும், சரணம் சாதனம் உபாயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ராகேன பாவையே போதவனேன பாவையே, அந்த மாதிரி வித்தியா பாவையே அப்படின்னு அர்த்தம். இது வித்தியாக வித்தியாபத்தினால பிரேயன்று சொல்லப்பட்டதா இருக்கு. ஆகவே இந்த கரணத்துவத்தை சொல்றது பாருங்களோ, அந்த மாதிரி வர்த்தமான உத்தி இருந்தா கூட இது அந்த இது இருக்கோ அதுக்காக இது லட்சணம். இது வேற அது வேற எஸ்ய பண்ணுவது வேற எஸ்ய பண்ணுவது அந்த வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட அர்த்தம் வேற. ஏன்னா அங்க பரணமையின் பிரதமா வச்சு இங்கேயோ வித்தியான் இருக்கு, கூட எதேவன் ஒரு பதம் இருக்கு. எதேவன்னாக்க எந்த கர்மாவுடைய வித்தியாக இந்த மாதிரி சொல்லப்பட்டு வித்தியதை உபாசம் வித்தியத வித்தியை கொண்டு பண்ணப்படுகிறதோ அதுதான் தீவிரம், அதுதான் பிரபலமான செயல் அப்படின்னு அர்த்தம். அது வர்ணமையாதி நீதியும் அது எஸ்வரண நீதி வந்தோ அந்த நீதியானது இங்கு வராது. அங்கவானாக்க பணம் அர்த்தவாதம் வர்ணமையின் பிரதமாதம், அதனால் அங்க தேவையில்லை. கேவலம் கிரச்சம் யாகத்துக்கு அங்க வாசம், ஆனா இங்க அப்படி இல்லை, வர்ணமையாதி நீதி இல்லை இங்க. ஏன் அப்படின்னு அத்தனை வித்தியா பலகரணத்தையா பட்டாகும். இங்க வித்தியா கரோட்டி அப்படின்னு மூணாவது, மூணாவது என்ன பண்ணும், பலத்துக்கு இது கரணமானது உபாயமானது சாதனமானது அப்படின்னு அது தெரியும், அது ஸ்பஷ்டமா தெரியுது. இங்க இருந்து வித்தியா அது மூணாவது தெரியாது. அதனால அத்தனை வித்தியா வித்தியானது பலகரணத்தையா பழத்துக்கு கரணம் வாங்குது. கரோத்தின்னு இருந்தால் கூட வித்தியான் திருத்தியாசம் அது முக்கியம். அதனால இந்த மூணாவது சுத்தினால சுத்தின சப்தம் மூணாவது வெற்றினால நடக்கும். அது வித்தியா பழகனாதையா ஸ்பஷ்டமாக ஸ்பஷ்டமாகவே நம்மளால் தெரிஞ்சிக்கப்படுகிறது. அதனால வர்ணமையாது கரணம் நியாயம் இங்கே வராது. யோக பாத்திரம் எப்படி இருக்கோ அப்படி இறைகிறவர் இருக்கு. இது உத்தியோக பாத்திரம் இருக்கு அப்படின்னு பொருள்னா அதுவே இங்கே வரவே வராது. அதனால என்ன இப்போ உத்தியோக பாத்திரம் அது பிரச்சோர்த்தம் இல்லை அப்படின்னு நியமையான யாகத்துக்கு அங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு யாருக்கு இந்த மாதிரி வீரியோத்தரம் பிரபலமான கர்மா தடைகள்லாம் போகணுமோ அது அந்த விருப்பம் யாருக்கு இருக்கோ அமைதானுக்கு கட்டும். இல்லைன்னா வேண்டாம், எனக்கு தாமதாரம் ஆகுமே நான் பண்ணிட்டு போறேன், இன்னும் ரெண்டு நாள் கூட நான் பண்ணிட்டு போறேன், அதனால தோணும் இல்லை. ஆகவே இந்த இடத்துல இந்த கிரத்தர்த்தம் பூகார்த்தம் தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாட்சி பார்த்து ஸ்லோகத்தை பாருங்க. பலதர சமத்தான் யாகயுத்வாப்ரதங்காசீத்யாபரமசோதிக்கரோதி மாபோதத்தம் சவாக்கியே பரமிக நதுஸ பர்ணமய்யாதி நீதிஹி
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த முனிவே நமஹ.